ஹலோ மை டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்க ஒரு டவுட், நாளைக்கு பியூர் சயின்ஸ் எக்ஸாம் இருக்க போகுது, பாட்னி எக்ஸாம் இருக்க போகுது, அண்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயோஸ்வாலஜி பயோபாட்னி ரெண்டுமே நாளைக்கு நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க இல்லையா. ஸோ உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்க ஒரு மைண்ட் செட் என்னவாக இருக்கும், இப்போ தான் நான் படிக்க போகிறேன், என்ன பண்ணுறதுன்னே தெரியலை, இப்போ தான் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தேன், கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் அடுத்த நாளே பயாலஜி வச்சுட்டாங்க. ஸோ இந்த கம்மியான டைமில் பயாலஜி முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம், ஏன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அண்ட் ஆல்சோ கண்டினியூஸாக மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு வரும்போது செம்ம டயர்டாக வேற ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேற ஒரு பிளான்ல இருந்தோம், அது எல்லாத்தையுமே வந்து மழை சொதப்பிடுச்சு இல்லையா. ஸோ எல்லாத்தையுமே சொதப்பி இப்போ வேற ஒரு எக்ஸாம் டைம் டேபிள் வந்து ஃபாலோ பண்ணி லாஸ்ட்ல பயாலஜி எக்ஸாமே வந்தாச்சு, இதுக்கப்புறமும் இதை பத்தி எல்லாம் யோசிக்கணுமா. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன, இவ்வளோ கடல் தாண்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, நாளைக்கு ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நைட் நீங்க படிச்சீங்கன்னா போதும், நல்ல மார்க்ஸ் உங்களால் கண்டிப்பாக வாங்க முடியும். ஸோ யாரெல்லாம் வந்து லாஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு லெத்தாஜிக்காக இருக்கீங்களோ, அண்ட் யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி கண்டினியூஸாக இந்த மெயின் சப்ஜெக்ட்ஸ்லாம் எழுதி செம்ம டயர்டாக இருக்குது, பயாலஜி இந்த தடவை விட்டுறலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த மாதிரி விட்டுறலாம் நாங்கள் விட மாட்டோம். ஏன்னா உங்களுக்காக தான் இந்த லாஸ்ட் மினிட் க்வெஷ்சன்ஸ் நான் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அட்லீஸ்ட் அந்த லாஸ்ட் மினிட் க்வெஷ்சன்ஸையாவது படிச்சுட்டு போய் ஒரு நல்ல டீசெண்டான ஸ்கோரை நீங்கள் வந்து எடுக்கலாம் ஓகேவா. அண்ட் ரிமெம்பர் வெரி வெல் தட் யூஆர் மோர் தேன் கேப்பபிள் தேன் யூ திங்க். ஸோ உங்களால் முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, அது என்னது உங்களோட தாட்ஸ் மட்டும்தான், ஆனால் உங்களால் கண்டிப்பாக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வேலை யோசிக்க ஆரம்பிங்க, மோட்டிவேட் யுவர் செல்ஃப். அண்ட் உங்களுக்கு மோட்டிவேஷன் லேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இருக்கோம் இல்லையா. என்ன மாதிரி ஹெல்ப்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நாங்கள் அவைலபிளாக இருக்கோம். ஸோ இந்த ஒரே ஒரு நைட் ஓகேவா, நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு படித்து நல்ல மார்க் வாங்க போகிறோம், அண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நாங்களும் உங்கள் கூடயே வந்து அவைலபிளாக இருக்க போகிறோம். அண்ட் எந்த ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் ஆர் என்ன மாதிரி ஹெல்ப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு காமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க, கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் ஓகேவா. ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் ஒரே ஒரு நைட் கஷ்டப்பட்டு படிச்சிருங்க, நாளைக்கு இந்த டைம் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுக்கோங்க. அப்போ இன்னைக்கு நம்ம நல்லா படிக்கணும், அப்போ தான் நாளைக்கு நம்ம ரெக்ரெட் பண்ண மாட்டோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம நல்லா படிக்கல அப்படின்னா நாளைக்கு ரெக்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடும், வி வில் நாட் பி வெரி ஹாப்பி. அப்போ அதை யோசிங்க ஓகேவா. ஸோ லாஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அப்படியே விட்டுறாம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா.